ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹரிஜி ரியாக்ஷன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்நாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து காரமும் ஸ்வீட்டும். இப்போ கடை பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஷண்முகா நாடார். அந்த ஸ்வீட்ஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த இது இந்த கடை பார்த்தீங்கன்னா சாத்தூரில் இருக்குது. நம்ம என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டேன், சரி உங்களுக்காக திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கடை பேர் பார்த்தீங்கன்னா நான் மறுபடி சொல்கிறேன், ஷண்முக நாடார் மிட்டாய் கடை. ஓகே, நம்ம வந்து இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சங்கிலி மிட்டாய் இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் ஃபேமஸ், தென் மாவட்டங்களில் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த மிட்டாய். இது பார்த்திங்கன்னா உடன்குடி, சாத்தூர், கோயில்பட்டி, தூத்துக்குடி இந்த மாதிரி சைடில் வந்து நிறைய கிடைக்கும். இது சென்னை சைடில் இருக்கான்னு தெரில, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் நிறைய கிடைக்கும். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போங்க, நல்லாவே இருக்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாமா? நம்மளுடைய ஸ்வீட் சங்கிலி மிட்டாய் ஓப்பன். நம்மளுடைய சங்கிலி மிட்டாய் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாமா எப்படி இருக்குன்னு? நல்லா கிறிஸ்பியாக, நல்லா ஸ்வீட்டாக, டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மண்டவெல்லாம், அப்புறம் வந்து இஞ்சி, இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இதிலே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சக்கரை ஃப்ளேவரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கருப்பட்டி. கருப்பட்டி தான் கொஞ்சம் வராதிங்க, ஆனால் நல்லா இருக்கும் கருப்பட்டி. இது செம்ம டேஸ்டாக இருக்குது. மண்டவெல்ல பாகில் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவுலாம் செய்வாங்க. மாவு நல்லா புளிக்க வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக பாகு ரெடி பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜிலேபி மெத்தடே தான், ஆனால் இது வந்து வேற ஜிலேபி வேறு, இது வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வச்சுக்கலாம், மிக்சர். மிக்சரை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். மிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்துட்டு. வாவ், மிக்சருமே அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா தரமாக செஞ்சுருக்காங்க, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த கடையில் வாங்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிக்சர் வந்து நிறைய சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இங்கே நல்லாயிருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, அரிசி முறுக்கு. ஓகே, நம்ம அரிசி முறுக்கு ட்ரை பண்ணலாம். முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, முறுக்கு எடுக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் தான் நொறுந்துது, அது பிரச்சனை இல்லை. ஓகே, வாவ், ரொம்ப அருமையான முறுக்கு, நல்ல சூப்பரான பதத்தில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்குது. நீங்கள் சாத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க, இந்த கடைக்கு போங்க, சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், கட்டா, சி யூ.